ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதினா துவையல் எப்படி அரைக்கலான்றதை பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, புதினா, காஞ்ச மிளகாய், தேவையான அளவு புளி, ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளி ஊற வச்சுருக்க சுடு தண்ணியில், கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு உப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு உளுந்து சீரகம், சீரகம் வந்து ஒரு ஸ்பூன், அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தவா சூடு பண்ணியிருக்கோம், சூடு பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடு ஆனதும் இதில் இந்த வரமிளகா, நான் பார்த்தீங்கன்னா என்னோடய காரத்தை ஒரு 15 வரமிளகா வச்சுருக்கேன், உங்களோட காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை இதில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் தேவைப்படும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. சரி, இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இதே எண்ணெயில் நம்ம கடுகு உளுத்த பருப்பு தாளிச்சிடலாம். இந்த எண்ணெயில் இப்போ கடுகு உளுத்த பருப்பு ஆட் பண்ணுறேன். கடுகு உளுத்த பருப்பு சீரகம் ஆட் பண்ணுறேன். இது நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாட்டு மல்லி தான் யூஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், இது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு மல்லி கிடைக்காதவங்க நார்மலாக நம்ம சென்னையில் கிடைக்கக்கூடிய மல்லியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இது ஆறுனதும் இது மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா புதினா வந்து பச்சையாக தான் போட போகிறோம் நம்ம, சரி கொத்தமல்லி பச்சையாக தான் போட போகிறோம். இது மூணுத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடும். ஃபஸ்ட்டு வரமிளகா புளி வச்சு அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் புதினா வச்சு அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு அதில் போட்டு அரைங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு துவையலாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி துவையல் எப்படி அரைக்கலான்றதை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்குள்ளே இதோட சூடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறிடும். வெறும் சாதத்தோடு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். ரசம் அதுக்கப்புறம் துவையல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பொன்னிறமாக மாறிடுச்சு. ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மிளகாவும் ஊற வச்சுருக்க புளியும் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிப்போம். புதினா வந்து இது பெருங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியோடு சேர்த்து ஒரு பிஞ்ச் அளவு போட்டு அரைச்சிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொத்தமல்லி துவையல் தயாராகிடுச்சு. இப்போ அதை நம்ம தாளிக்க போகிறோம். பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன், தண்ணி சூடு ஆகிட்டுருக்கு. சூடாகிறது ஆக்சுவலாக நான் பெருங்காயம் இப்போ மறந்துட்டேன். ஸோ தாளிக்கும் போட்டு போட்டலான்னு இருக்கேன். சூடாகிடுச்சு. இப்போ இதில் கடுகு ஆட் பண்ணிடுவோம். கடுகு பொரிஞ்சு வரும்போது பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை நம்மளுடைய சுவையான கொத்தமல்லி துவையல் தயார். இது ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதே இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக பார்த்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ட்ரஸ்ட் மீ யூ கேன் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.